தனியார் பூர்வமான ஆராய்ச்சி மற்றும் புள்ளிவிவரம் அடிப்படையில் இந்த வியாதியோடைய புரிதல் அதிகரித்து கொண்டே போகுது உலக அளவில் நம்மளுக்கு. ஆனால் எந்த ஒரு தொற்று நோய் பேரிடருக்கும் முற்றுப்புள்ளியான ஒரு தீர்ப்புனா அது வந்து 100% தடுப்பூசி. உலகத்திலேயே இதுவரைக்கும் காணாத வேகத்தில் ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளேயே மாஸ் ப்ரொடக்ஷன் பல இடங்களில் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி எல்லா சோதனையும் தாண்டி அந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ட்ரையல்ஸ் தாண்டி அதை மிகவும் குறுகிய காலத்தில் அந்த தடுப்பூசி ப்ரொடக்ஷன் நடந்தது. சில நாடுகள் இதை சரியாக அணுகி 100% வேக்சினேஷனுக்கு முதல்லேருந்து பணியை செய்த நாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இங்கிலாந்துலாம் யாருமே இந்த மாதிரி முகக்கவசம் போட தேவையில்லை, பள்ளிக்கூடங்கள்லாம் எப்பயும் போல் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம நாட்டில் பல்வேறு காரணங்களுக்காக அது தடுப்பூசி செய்கிறவங்க இந்தியாவில் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு திட்டத்தை சரியாக ஒன்றிய அரசு உருவாக்காத சூழ்நிலையில் இப்போ திணறி இந்த சப்ளையை தடுப்பூசி சப்ளையை வாங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சில நாட்கள் தமிழ்நாட்டில் உட்பட்டு உண்மை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தடுப்பூசியை போடுறதுக்கு தயக்கம், வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு எங்களுக்கெல்லாம் இந்த தடுப்பூசியோடைய முக்கியத்துவத்தை தெளிவாக கூறி மக்களிடம் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு பல பணிகள் எடுத்துக்கொள்ள சொல்லி குறிப்பாக மதுரையில் நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு வரம் என்னவென்றால் நம்ம மாவட்ட ஆட்சியரும் மருத்துவர் நீண்ட காலமாக நம்மளுக்கு கண்காணிப்பு அதிகாரியாக இருக்கும் திரு சந்திரமோகன் இன்னைக்கு டூரிசம் கல்ச்சர் துறையுடைய செயலராக இருக்கிறவர் அன்றைக்கி வேறு பொறுப்பில் இருந்தார். அது இல்லாமல் நம்ம மாநகர ஆணையரும் 3 பேரும் மருத்துவர்கள். இது ஒரு காரணமாகவும் ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு விதிமுறையை மாண்பு வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் கூட திட்டமிட்டு வல்லுநர் குழு உருவாக்கி அதெல்லாம் பண்ணி படிப்படியாக சிறப்பித்து கொண்டு வருகிறோம். 2வது அலை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு. நாங்கள் 14ஆம் தேதி வந்து ஆக்சிஜன் சப்ளை குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் ஆரம்பித்து மே 14, மே 25 சுமார் 1500 கேஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு இருந்த சூழ்நிலை, 20% கிட்டத்தட்ட பாசிட்டிவ் பரிசோதனை வந்துட்டு இருந்த சூழ்நிலை, நேற்று 100 கடியிலையும் 1% பரிசோதனையில் பாசிட்டிவ் வர சூழ்நிலை கொண்டோம். அது அலையை அடக்கிறது. ஆனால் நிரந்தரமான தீர்ப்பு வேணும் என்றால் 100% தடுப்பூசி போட்டால்தான், 2 டோஸ் போட்டால்தான் நிரந்தரமான தீர்ப்பு. இதற்கு படிப்படியாக வெவ்வேறு நிறுவனங்கள் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்துகிற அளவுக்கு தடுப்பூசி நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். பல மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தோடைய தடுப்பூசி பயனில் சிறப்பு, அதிக சதவிகிதம் உடனடியாக சீக்கிரம் நிறைய பேருக்கு கொடுக்கப்படுது. இதில் ஒரு பங்காக என் தொகுதியில் ஒவ்வொரு பகுதி 1ஆம் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி இடங்களில் ஒரு 500 தடுப்பூசி வரைக்கும் ஒரு நாளைக்கு துவங்கியிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆட்சியர் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு நாளைக்கு தான் சப்ளை இருக்குது, அதனால் ஒரு முயற்சி எடுத்து திருப்பி எங்களுக்கு மாநில அரசாங்கம் சென்னையிலிருந்தும் அவங்களுக்கு டெல்லியிலிருந்தும் அதிகப்படுத்தி சப்ளை அதிகப்படுத்தி இதை தொடர்ந்து 1 மாதத்துக்கு நடத்துகிறதா இருக்கும் என் தொகுதியில். அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் அவங்கவுங்க முயற்சியில், ஏன்னா எத்தனை சதவிகிதம் எவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசி போடப்படுறதோ இதுதான் இருக்கிறதுலேயே பாதிப்பு. இது இல்லாமல் ஒரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம், மதுரையில் ஒரு முன்மாதிரியான திட்டம். 3வது அலை வர்றதற்கு
உட்கட்டமைப்பு மாநிலம் பூரா மாண்பு முதலமைச்சர் ஆணையில் எல்லாம் நடந்துட்டுருக்கே தவிர எங்கே அதிக வாய்ப்பு இருக்குது, எங்கே அதிக பாதிப்பு வாய்ப்பு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட், மூணாவது தேர்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு முயற்சி எடுக்க போகிறோம்.